ஒரு நூறு கிராம் கேரட்டில் எண்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் விழுக்காடு நீர் சத்தும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது விழுக்காடு புரோட்டீன் சத்தும் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு விழுக்காடு கொழுப்பு சத்தும் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு தாதுக்களும் ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு நார் சத்தும் பத்து புள்ளி ஆறு விழுக்காடு கார்போஹைட்ரேட்ஸும் உள்ளது கால்சியம் எண்பது மில்லிகிராமும் பாஸ்பரஸ் ஐநூற்றி முப்பது மில்லிகிராமும் இரும்பு சத்து இரண்டு புள்ளி இரண்டு மில்லிகிராமும் வைட்டமின் சி மூன்று மில்லிகிராமும் மற்றும் சிறிதளவு வைட்டமின் பியும் உள்ளது கேரட்டில் அதிக அளவு வைட்டமின் ஏ உள்ளதால் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கும் கண் பார்வை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் நோயிலிருந்து விடுபட்டு உடல்நலம் தேறி வருபவர்களும் கேரட் ஜூஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினமும் பத்து மில்லி லிட்டர் அருந்த வேண்டும் பொதுவாக கேரட்டை வேக வைப்பதால் அதில் உள்ள சத்துக்கள் அழிய நேரிடுகிறது எனவே பச்சை கேரட் உண்ணுவதே சிறந்தது நாம் தினமும் இரவு உணவிற்கு பின்னர் ஒரு கேரட்டை கடித்து உண்டால் பல் இடுக்குகளில் ஒட்டி கொண்டிருக்கும் உணவுத் துகள்களை வெளியேற்றுவதுடன் ஈறுகள் பலப்பட்டு பற்கள் சொத்தையாவதை தடுக்க முடியும் கேரட்டை கடித்து உண்பதால் உமிழ்நீர் அதிகமாக சுரந்து செரிமானத்தை அதிகரிக்கிறது நாம் தினமும் ஒரு கேரட் உண்டு வர நம் உணவு குழாய்களில் தோன்றும் நோய்களாகிய குடல் பொன் வயிற்றுவலி அஜீரணம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் தினமும் வெறும் வயிற்றில் துருவிய கேரட் ஒரு கப் சாப்பிட குடலில் வாழும் நூல் புழுக்கள் வெளியேறிவிடும் கேரட்டை உணவில் அதிகம் சேர்த்து கொண்டால் மலட்டுத்தன்மை மறையும் கேரட் சூப் வயிற்றோற்றத்திற்கு ஒரு சிறந்த மருந்து கால் கிலோ கேரட்டை சுத்தம் செய்து வேக வைத்து அதிலிருந்து கிடைக்கும் சூப்புடன் சிறிது உப்பு சேர்த்து பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை இரண்டு இரண்டு ஸ்பூனாக குடிக்க வேண்டும் வயிற்றோட்டத்தின் மூலம் இழுக்கப்பட்ட சோடியம் பொட்டாசியம் கால்சியம் சல்ஃபர் பாஸ்பரஸ் மெக்னீசியம் ஆகிய சத்துக்களை இந்த கேரட் சூப் ஈடு செய்யும் எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்த்துமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்